பிரிஞ்சி இலை 2, ஏலக்காய் 2, ஸ்டார் பூ 1, பட்டை 2, கிராம்பு 2, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிவாஸ் கிச்சனில். நம்ம இன்றைக்கி பள்ளிப்பாளையம் பிரியாணி ப்ரெஷர் ஃபேன்லேயே செய்கிறோம். அது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம தாளிப்புக்கு ஒன்றுன்னா போட்டு தாளிச்சிட்டங்களா, தாளித்த பின்னாடி சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ சிக்கனுடைய தண்ணி, வேக வச்ச பாயில் பண்ணிய சிக்கன் தாங்க, அந்த தண்ணியை அளந்து ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் பாசுமதி ரைஸுக்கு 1 டம்ளர் சிக்கன் வாட்டர், 2 டம்ளர் வாட்டர் ஊற்றி கரெக்ட் பண்ணிக்கலாங்க. இப்போது பிரியாணி நல்லா கலரி விட்டு கொதித்த பின்னாடி இந்த பவுடர் வந்து ஆயிலையும் போடலாம், இப்படியும் போடலாங்க. பாருங்கள், எல்லாம் கொதித்து வந்த பக்குவத்தில் இந்த பிரியாணியை நம்ம லாக் பண்ணி வச்சு ஃபஸ்ட்டு விசில் வர்ற ஓரத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடி 20 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா இப்படி ஒரு பிரியாணி, பள்ளிப்பாளையம் பிரியாணி கிடைக்குங்க. இனிய ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். பை பை.